ஹலோ விவஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யணும்னா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நல்லா படிச்சிருக்கணும் கை நிறையா சம்பாதிக்கணும் முக்கியமாக வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையாக இருந்தால் போதும் எந்த விவரத்தையுமே கேட்காம தன்னோட பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கக்கூடிய குடும்பங்களை அதிகமாகவே நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கே ஒரு குடும்பம் தங்களோட பெண்ணுக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை திருமணம் செஞ்சுருக்காங்க அந்த நபரை சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு அந்த நபருக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு திருமணத்துக்கு அப்புறமா அந்த நபரோ மனைவியை உள்ளூர்லேயே விட்டுட்டு அவர் மட்டும் சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டாரு அங்கே போய் அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு குடும்பம் என்ன நினைச்சாங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமா கணவன் மனைவியையும் கூப்பிட்டுட்டு சிங்கப்பூருக்கு போயிடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவரோ மனைவியை உள்ளூர்லேயே விட்டுட்டு அவர் மட்டும் சிங்கப்பூரில் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு ஏன்னா சிங்கப்பூரில் அவர் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக பார்க்குறாரு அங்கே மனைவி வந்தால் தங்குறதுக்கும் வசதிகள் கிடையாது வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையா கேட்டிருக்காங்க ஆனால் என்ன வேலை பார்க்குறாரு எப்படி இருக்காரு அங்கே வசதிகள் நிறையா இருக்கா அப்படின்னு எந்த விவரத்தையுமே இவங்க விசாரிக்கல இதன் காரணமா இவர் மனைவியை மட்டும் உள்ளூரில் விட்டுட்டு இவர் மட்டும் போய் சிங்கப்பூரில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு மனைவியோ இங்கே உள்ளூரில் குடும்பத்து கூட வசித்து வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த நிலைமையில் கணவன் சிங்கப்பூர் கிளம்பி போய் மூன்று வருடங்களாகியும் இன்னும் திரும்ப வராமல் இருந்திருக்காரு ஏன்னா கான்ட்ராக்ட் முறையில் அவர் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு மனைவியோ இங்கே கணவன் இல்லாத இயக்கத்தில் இருந்திருக்காங்க அதனால அவங்களோட போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுச்சு மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னோட காலேஜ் பாய் கூட திரும்பியும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க கணவன் இல்லாத காரணத்தினால மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தன்னோட ஆண் நண்பர் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க தினம் தினம் இரவு முழுவதுமே இந்த இந்த மாதிரியான மனைவி என்ன ஆண் நண்பரை வீட்டுக்கே வர சொல்லி அவர் கூட உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க கணவன் வெளிநாட்டில் வேலை பார்க்க போயிட்டா இயக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி இந்த மாதிரியான காரியத்தையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அடிக்கடி தன்னோட ஆண் நண்பர் கூட உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க இந்த விஷயமானது அவங்களோட குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு இது எப்படியோ கணவனோட காதுக்கு ஏட்டி அவர் நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு தன்னோட மனைவி கூட தகராறுல ஈடுபட்டு அதுக்கப்புறமா மனைவிய விவாகரத்தும் பண்ணிட்டாரு இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு இந்த சம்பவத்துல யாரையுமே தவறு சொல்ல முடியாது ஒரு மனைவி திருமணமாகி கணவன் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனா இந்த பெண்ணுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல அதே மாதிரி கணவனோ தன்னோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அவரையும் தவறு சொல்ல முடியாது இது உணர்ச்சிகளால தானா நடந்த ஒரு தவறு அதனால இனி திருமணமான கணவன் மனைவி பிரிஞ்சு வாழாத ஒரு சூழலாக தான் இருக்கணும் இத பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்